நீதிபதி ஆர் சுப்பிரமணியன் செயல்பாடு விபரீதமானது என்று பார் கவுன்சில் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நியாயமான ஆட்சேபத்தை மூத்த வழக்கறிஞர் வில்சன் தெரிவிக்க முயன்ற போதும் அதனை ஏற்காமல் நீதிபதி ஆர் சுப்பிரமணியன் தடுத்து பேசியதாகவும், தனது நிலைப்பாடு பற்றி வில்சன் மிகுந்த மரியாதையுடன் விளக்கமளித்த போதும் அதனை அவர் ஏற்க மறுத்துள்ளார் என்றும் பார் கவுன்சில் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீதிமன்றத்தில் வசைப்பாடியதுடன் உத்தரவிலும் அதை குறிப்பிட்டது வழக்கறிஞர்கள் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். வழக்கறிஞர் சொல்லாத ஒன்றை அவர் சொன்னதாக உத்தரவில் குறிப்பிட்டது மிகுந்த கவலைக்குரியது என்றும் பார் கவுன்சில் தரப்பில் கூறப்படுகிறது. உயர்நீதிமன்றத்தில் மூத்த வழக்கறிஞர் வில்சனிடம் நீதிபதி ஆர் சுப்பிரமணியன் நடந்து கொண்ட விதத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டி ஒய் சந்திரசூட்டுக்கு அகில இந்திய பார் கவுன்சில் புகார் கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறது. நீதிபதி ஆர் சுப்பிரமணியன் விதிகளை மீறி தரைக்குறைவான வார்த்தைகளை பயன்படுத்தியிருப்பதாக பார் கவுன்சில் குற்றம் சாட்டியுள்ளது. உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நீதிபதி ஆர் சுப்பிரமணியன் நடந்து கொண்ட விதம் விபரீதமானது என்றும் தெரிவித்துள்ளது. ஏற்கனவே வழக்கை விசாரித்த தனி நீதிபதி இரு நீதிபதி அமர்வில் இடம்பெறக்கூடாது என்பதையே வில்சன் விளக்க முயன்றார் என்றும், நியாயமான ஆட்சேபத்தை மூத்த வழக்கறிஞர் வில்சன் தெரிவிக்க முயன்ற போதும் அதனை ஏற்காமல் சுப்பிரமணியன் விமர்சனம் செய்துள்ளார் என்றும் பார் கவுன்சில் தரப்பில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு கடிதம் வாயிலாக வலியுறுத்தப்பட்டுள்ளது. நீதிமன்றத்தில் வசைப்பாடியதுடன் உத்தரவிலும் அதை குறிப்பிட்டது வழக்கறிஞர்கள் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியிருப்பதாகவும், வழக்கறிஞர் சொல்லாத ஒன்றை அவர் சொன்னதாக உத்தரவில் குறிப்பிட்டது மிகுந்த கவலைக்குரியது என்றும் கூறப்பட்டுள்ளது. நீதிமன்ற விசாரணை வீடியோவை பதிவிறக்கம் செய்ய தடை உள்ள போதும் அதனை வெளியிட்டது குற்றம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நீதிபதி ஆர் சுப்பிரமணியன் செயல்பாடு குறித்து உச்சநீதிமன்றம் உரிய நடவடிக்கை எடுக்க பார் கவுன்சில் வலியுறுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.